முந்திரி லைட்டா கலர் மாதிரி வந்ததும் அதுல ஒரு பதினஞ்சு திராட்சை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி திராட்சை ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இத தனியா வேற பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கோங்க அவல் பாயசம் செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு செகப்பு அவல் எடுத்திருக்கேன் அதை நம்ம முந்திரி பருப்பை வறுத்துருக்கோம் இல்லையா அதே நெய்லையே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை லோ பிளேம்ல வச்சுட்டு அவளை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அவளை இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும் போதுதான் அவள் ஆயிடுச்சு நல்லா வாசனையும் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுல பால் சேர்த்துடலாம் ஒரு கப் அவளுக்கு மூணு கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்க இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க அவள் நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்க பால் நல்லா கொதிச்சு திக்கா இருக்கு அவளும் நல்லா வெந்துடுச்சு அவள் அதிகமாக வெந்து குழஞ்சிடக்கூடாது இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் அடுத்து இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம் நான் ஒரு கப் அவளுக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுடுங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது பால் இன்னும் கொஞ்சம் திக்காயிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்க நட்ஸை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம அவல் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த அவல் பாயாசம் பிடிச்சிருந்தா நம்ம யமி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க